குப்பை கழிவுகள் சேறு சகதியுமாக கிடக்கு ரயில் நிலையம். வணக்கம் எங்கள் அன்பு உறவுகளே, நான் உங்கள் தர்மராஜா. மக்கள் விருப்பம், இது உங்கள் மக்கள் விருப்பம் நியூஸ். உடன் அண்ணன் கோபிநாத் அவர்கள். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிண்டி ரயில் நிலையம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கழிவுகள், குப்பை கழிவுகள் வந்து கிடக்கு. குப்பை கழிவுகள் சேறு சகதியுமாக கிடக்கு ரயில் நிலையம். எவ்வளோ குப்பைகளாக கிடக்கு பாருங்க. அங்கங்கே உடஞ்சி போய் கிடக்கு, தரை வந்து உடஞ்சி போய் கிடக்கு. இது வந்து ரொம்ப நாளாக இருக்குது, யாரும் கவனிக்காமல் இருக்குது. ரயில்வே நிர்வாகம் வந்து இதை வந்து கண்டுகொள்ளவே இல்லை. லைட் அடிங்க. இந்த மாதிரி மதுப்பிரியர்கள் வந்து குடிச்சிட்டு குடிச்சிட்டு பாட்டிலெலாம் வச்சுட்டு போயிருக்காங்க. இதை விரைவில் சரி செய்யுமா நம்முடைய கிண்டி ரயில்வே நிர்வாகம்? இங்கே பாருங்க எவ்வளோ குப்பைகள் அங்கங்கே கிடக்கு. சுகாதார சீர்கேடு, நோய் தொற்று, நோய் பரவும் அபாயம் அதிகம் உள்ளது. அதனால் இதை விரைவில் ரயில்வே நிர்வாகம் சரி செய்யும் என நம்புகிறோம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தர்மராஜா. உடன் மயிலாப்பூர் செய்தியாளர், மக்கள் விருப்பம் மயிலாப்பூர் செய்தியாளர் அண்ணன் கோபிநாத் அவர்கள்.